ஹாய்லோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய அமரன் படத்துடைய டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம எஸ்கேனோடைய கரியர்லேயே அமரன் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டு ஓப்பனிங்காக இருக்கும் அப்படிங்க மாதிரி. பட் அது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த ஒரு படம் 15 கோடி 30 லட்சம் அப்படின்னு டே ஒனில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்ம எஸ்கேனோடைய சீமராஜா தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் டே ஒன், 13 கோடி 50 லட்சம். அதே மாதிரி இந்த ஒரு படம் கர்நாடகாவில் 2 கோடி கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு, அதாவது 1 கோடியே 90 லட்சம் அப்படின்னு டே ஒன் கர்நாடகாவில் மட்டுமே இந்த ஒரு படம் அப்படின்னு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு பிக்கெஸ்ட் ஓப்பனிங் நம்ம எஸ்கேனோடி கரியர்லேயே. அதற்கப்புறமா கேரளா. கேரளாவில் அந்த அளவுக்கு ஒரு படத்தை ஈஸியாக கொண்டாடிட மாட்டாங்க, பட் இந்த ஒரு படத்தையும் இப்போ கொண்டாடியிருக்காங்க. டே ஒனில் அமரன் படம் கேரளாவில் மட்டுமே 1 கோடியே 20 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 crore ஓப்பனிங் அப்படின்னு கேரளாவில் அமரன் படம் நம்ம எஸ்கேனாவுக்கு கொடுத்துருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். சரி ப்ரோ, இதெல்லாம் இருக்கட்டும். வேர்ல்டு வைடாக எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தெலுங்குலையும் பார்த்தலாம். தெலுங்குலேயும் இந்த ஒரு படம் 5-6 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அஃபீஷியல் நம்பர் அப்படி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னால நம்மளுக்கு எஸ்டிமேட் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ 5-6 கோடி வரைக்கும் பண்ணியிருக்கும். இது வந்து வேட்டேன் அண்ட் கோட் இந்த ரெண்டு படத்தை விடையும் அதிகமான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. உண்மையாகவே கேரளா அண்டு கர்நாடகா அண்டு இப்போது தெலுங்கு ஸ்டேட் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு படம் அப்படிது பிக்கெஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இந்தியா மட்டும் கிடையாது, ஓவர்சீஸ்லேயும். சரி, இப்போது வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் அப்படி தானே கேட்குறீங்க. 37 கோடி இந்த ஒரு படத்தோடைய கலெக்ஷன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதோடைய அஃபீஷியல் நம்பர் அறிவிப்பாங்களா அப்படிமா நம்மளுக்கு தெரியல, பட் இது வரைக்கும் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது டே ஒன்ல 37 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம எஸ்கேனோடைய லாஸ்ட் மூவிஸ்லேயே இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஓப்பனிங் அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த டே 2 டே 3 டே 4 இதோடைய ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது செம்ம பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் இந்த வீக்கெண்ட்லேயே தமிழ்நாட்டில் மட்டுமே 60 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேர்ல்டு வைடாக 3 நாளுக்குள்ளேயே 100 கோடி ரீச் ஆகுங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படினால இதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே நம்ம நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.